அந்த கார்பன் அந்த ஏரில் ஒரு டெஃபினட் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. இந்த கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இட் டீடைன்ஸ் இட் டெம்பரேச்சர். அதனால தான் இதெல்லாம் உலக அளவில் அவேக்கனிகளாம் கொடுத்தாங்க. நமக்கு ஒரு மேண்டேட் இருக்குது, இப்போ 2 டிகிரி குறைக்கணும்னு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ வீடுகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுவாசிக்கிறோம், அந்த ஏரில் வந்து கார்பன் அதிகமாக வர்றதுனால அது டீடைன் டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டு அது வீடுகள் மேலே போய் அந்த வென்டிலேட்டர் மாதிரி இருக்கும். பழைய வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா, பழைய வீடுகள் வென்டிலேட்டர் மாதிரி உள்ளே இப்போ வெளியே போயிடும். கோல்டு ஏர் வில் கம்மிங், கோல்டு ஏர் வில் கம் த்ரூ தி விண்டோ தி டோர்ஸ், அது மாதிரி உள்ளே வரும். அதனால தான் அந்த அம்மாக்கள்லாம் பெரியவங்க வாசப்படியில் தலையை வச்சு படுத்துருப்பாங்க. அது எதுக்கு, உள்ளே ஏர் மூமெண்ட் இருக்கும், ஸோ உள்ளே வரும். அது பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அந்த வாசப்படியிலே தலையை வச்சு படுத்துக்குவாங்க. ஸோ இது பேர் கன்வெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபினாமினா. இது உலக அளவில் நடக்குது, உலக அளவுலேயும் கன்வெக்ஷன் நடக்குது. இதே மாதிரி தான் ஏர்லாம் ஹீட் ஆகுது, ஏர் மேலே போகுது, அதே மாதிரி கோல்டு ஏர் வருது. இந்த மேலே போன ஏரெல்லாம் ஒரு இடத்துல வந்து குறுகி வர்றதுனால தான் இந்த கொடைக்கானலில் தொப்பி தூக்கும் பாறைன்னு, தொப்பி தூக்குன தொப்பி தூக்கி போட்டால் மேலே வந்துடுது இல்லை. இட் மீன்ஸ் என்ன, ஏர் மேலே வருது, ஏர் வேகமாக வர்றதுனால நீங்கள் என்ன தூக்கி போட்டாலும் கீழே போகாது, அது மேலே தூக்கிட்டு வந்து போட்டுரும். ஸோ அதனால் அதுதான் தொப்பி தூக்கும் பாறை. இது கன்வெக்ஷன் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அது. கடற்கரையில் போய் நின்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து எப்பயுமே காற்று உள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கும், கோல்டு ஏராக தான் ப்ரீஸ். இப்போ சென்னையெல்லாம் உங்களுக்கு 6 மணி 7 மணிக்கெல்லாம் ப்ரீஸை ஃபீல் பண்ணுறீங்கல்ல, இப்பயும் ப்ரீஸ் இருக்குது, ஹீட்டில் உங்களுக்கு தெரியல. அதர்வைஸ் கடலில் இருந்து தான் உள்ளே ஏர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கார்பனுக்கு அந்த டெம் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இது இஸ் அரவுண்டு 2 to 5 டிகிரி உலகில், எங்கெங்கேயோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். முதல்ல நான் சொன்னேன், வாட்டரில் 2% ஆஃப் த வாட்டர் தான் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐஸ் இல்லையா. மொத்தமே நல்ல தண்ணீர் 3%, அதில் 2% ஐஸில் இருக்குது. அந்த மாதிரி ஐஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்னாகும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெல்ட் ஆகி அப்படியே ஆறுகளில் ஓடுது, வெள்ளபாயத்தை ஏற்படுத்துது. மழை பொழிகிற காலங்களில் வெள்ளபாயம்லாம் ஏற்படுது. அடுத்தது இப்படியே போனால் அந்த ஐஸ் பீக்ஸ்லாம் இன்னொரு 50-80 வருடங்களில் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருங்கிறான். இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நீங்களே உங்களுக்கு தெரியும், நீங்களே நிறைய பாட சொல்லியிருப்பீங்க. இந்த ஐஸ் பீக்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த கண்டென்ட் எல்லாம். சரி, இப்போ ஆற்றுல போய் கடலில் கலக்குது. கடலில் கலக்கிறதுனால என்ன, கடலுடைய நீர் மட்டம் உயரும். இது ஒன்று. அடுத்த ப்ராப்ளம், எத்தனை பிரச்சனைகள், சீக்வன்சியல் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ கடலில் நீர் மட்டம் உயருது. அப்போ உயர்றப்ப என்ன ஆகுன்னா, நீங்கள் கடற்கரை ஓரங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஃப்ரெஜைல் ஈகோசிஸ்டம் இருக்குது, நிறைய ஃப்ரெஜைல் ஃபாரஸ்ட் லைக் மேங்க்ரூவ்ஸ் இருக்குது. மேங்க்ரூவ்ஸ்லாம் எங்கே இருக்கும், எஸ்டுவாரிஸில், கடற்கரை ஓரங்களில், ஆறுகள் போய் கலக்கிற இடத்துல, கடலுக்கும் ஆறுக்கும் அந்த ரெண்டு பேரும் அந்த மீட் பண்ணுற இடம் இருக்குல்ல, கடல் அலை உள்ளே வரும், நீர் அலை போகும், கடல் அலை ஆற்றலை இப்படியும் பண்ணுற இடங்கள் பேர் தான் எஸ்டுவாரி அப்படின்னு பேர். ஸோ இந்த எஸ்டுவாரியில் மட்டும்தான் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கும். இது எவ்வளோ சென்சிட்டிவான ஃபாரஸ்ட் தெரியுமா, வெஜிடேஷன் வைஸ் எவ்வளோலாம் இருக்குது தெரியுமா. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த விதைகள்லாம், விதைகளுக்கும் பரவும் மெக்கானிசத்துக்கும் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்இன்டக்ரேஷன் ஃபேக்டருக்கும் எல்லாம் ரிலேஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி இங்கேயும் பாருங்கள், நிறைய இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. இந்த மரங்களில் குட்டி போடும் மரம்னு இருக்கு, விவிபாரி, கரெக்ட், விவிபாரி ஒன்று மரத்துலேயே முளைக்க ஆரம்பிச்சோம். மரத்தில் இருக்கிறப்பயே விதை, நான் சொன்னேன் தேக்கு விதையெல்லாம் 1 வருஷம் கழிச்சு தான் முளைக்க தயாராகும். அது வரல, இட் வில் அண்டர்கோ டார்மென்சி, இட் வில் அண்டர்கோ ஸ்லீப், இதெல்லாம் இயற்கை அது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கே மரத்துலேயே முளைக்க ஆரம்பிச்சுக்கும். ஏன் முளைச்சிக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ரைசோஃபோரா மாதிரி ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, இந்த அலை கலை கடல் அலை மேலே வந்துட்டு ரிசீட் ஆகும் பாருங்கள். இந்த ரிசீட் ஆகிற டைமில் இந்த மட் ஃப்ளாட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும். இந்த மட் ஃப்ளாட் எக்ஸ்போஸ் ஆகிறப்ப இது ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இது ஒரு ஸ்பைக்கு மாதிரி இருக்கும், அந்த முளைச்சது இருக்க அது ஒரு ஸ்பைக்கு மாதிரி போய் டக்குன்னு அந்த மண்ணுக்குள்ளே மட்டுக்குள்ளே போய் சொரிக்கும். ஸோ ரிச்சு வேறு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், வேறு வர ஆரம்பிச்சுதான் அப்படியே அடுத்த அளவு வந்து அது சாதாரணமாக எடுக்காது. இதில் 1000 விதை விழுகும், 100 விதை அடிச்சுக்கிட்டு போக செய்யும், ஏதோ ஒன்று நடக்கும், பட் மெஜாரிட்டி எஸ்கேப் ஆகிடும். ஸோ ஸ்ப்ரவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விவிபாரி, தென் அதுக்கடுத்தது நிமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சயின்ஸில் எவ்வளோ அருமையான சப்ஜெக்ட் பாருங்கள். ரூட்டு ரெஸ்பயர் பண்ணும், இப்போ லீஃப் தானே ரெஸ்பயர் பண்ணுது எல்லா இடங்கள்லையும். ஸோ இந்த ரூட்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் லீவ்ஸ் எல்லாம் கடல் காற்று அதிகமாக சால்ட் லேடன் ஏர் இருக்கிறதுனால கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மரங்கள் வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திக்கு குரேஷியஸ் லீவ்ஸ்னு பேர். இஸ் அ ட்ரை எவர்க்ரீன் ஃபாரஸ்ட், மோஸ்ட்லி ட்ரை எவர்க்ரீன் நேச்சர். புன்னை மரம் இருக்குல்ல,
புன்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் இருக்கும். ஸோ புன்னையில் ஒடிச்சிங்கன்னா ஒடிச்சிடலாம் நிறையா. இன்னொரு மரம் இருக்குது, சால்வடோரா பர்சிக்கான்னு பேர், அது வந்து மெஸ்வாக் ட்ரீ. மெஸ்வாக்னு ஒரு பேஸ்ட் வருதுல்ல, வருதா இல்லையா? ஸோ இப்போ நிறைய இப்போ நம்மலாம் பேஸ்ட் வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் மக்கள் யாத்திரையெல்லாம் போவாங்க, குறிப்பாக நமது முஸ்லீம் நண்பர்கள்லாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போவாங்கல்ல, டெசர்ட்டெல்லாம் போவாங்க, பல நாட்கள் வேணும். அவங்கெல்லாம் பாருங்கள், இப்போ கூட மெக்கா மெதினா போயிட்டு வரவங்கலாம் வாங்கிட்டு வருவாங்க. என்ன வாங்கிட்டு வருவாங்க? அல்வா, மஸ்கோத் அல்வாவா? ஆ, மெஸ்வாக், மெஸ்வாக் குச்சிங்க. ஸோ பல்லு வளர்க்குற குச்சி, நம்ம ஆளும் வேலும் பல்லு குருவிங்கிறாங்களே அந்த மாதிரி இந்த குச்சி. அந்த குச்சி வந்து இப்போ நம்மலாம் குடிச்சிட்டு ஒரு நாள் விளக்கிட்டு குச்சி தூக்கி போட்டுறோம். பட் மெஸ்வாக் ட்ரீ அப்படி இல்லை, கொடசி விழுந்து இத்தனை கொண்டு தான் இருக்கும், தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து தான் அந்த பேஸ்ட் வந்துருச்சு. இது டூத் ப்ரஷ் ட்ரீனே பேர், மெஸ்வாக்னு இப்போ ஒரு பேஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மரங்களில் நிறைய பலன்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரைவர் கிரீன் ஃபாரஸ்ட் ஆஃப் வெஜிடேஷன், அந்த லீவ்ஸ் எல்லாம் திக்கு கொரேஷியஸ்ன்னு சொல்ல வந்தேன், திக் கொரேஷியஸ் லீவ்ஸ். ஸோ அப்போ யார் ரெஸ்பயர் பண்ணுறது? ரூட்டு வந்துடும், ரூட்டு நியூமெட்டோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லி நேட்டி நேட்டி ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும், அது மூலயமா ரெஸ்பயர் ஆகும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதெல்லாம் சம்டைம்ஸ் நீங்கள் சுந்தர்பன்ஸ் மாதிரி ஃபாரஸ்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மானை இப்போ ஹண்ட் பண்ணும், டைகர் ஹண்ட் பண்ணி ஓடும், ஓடுறப்ப சம்டைம்ஸ் டக்குன்னு குத்திடும், குத்தி அப்படியே அப்படியே டைகர் ஜம்ப் ஆகி அப்படியே இருக்கும் அதே போஸ்டரில். இட் மீன்ஸ் உள்ளே ஸ்பைக் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது இறக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, ஸ்பைக்ஸ் இருக்குது, தென் ஸ்டில்ட் ரூட் இருக்குது, அது மாதிரிலாம் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அல்டுகூட டிஃப்ரெண்ட். நான் சொல்ல வர்றது இந்த ஈக்கலாஜிக்கல் ரோல் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் தான், இந்த மேங்க்ரூவ்ஸ் மாதிரியான பகுதிகளில் இலைத்தலைகள்லாம் விழுகும், அது மக்கும், அதில் நிறைய நுண்ணுயிர்கள்லாம் வரும். இந்த கோபி பார்ட்ஸ் அது இதுன்னு சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஃபிஷ் பேஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபிஷ் பாப்புலேஷன்லாம் மைக்ரேட் ஆகும். ஒரு தடவை இங்கே தான் வந்து நிறைய உணவு இருக்குது. மைக்ரேஷனே எதுக்கு? பறவைகள் மைக்ரேட் ஆகிறது, ஃபிஷ்ஷு மைக்ரேட் ஆகிறது எல்லாம் உணவுகளுக்காகவும் ரீப்ரொடக்ஷனுக்காகவும் தான். ஸோ அதனால் இங்கே நிறைய உணவு ஆதாரம் இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லாம் சாப்பிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு குட்டீஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடும். நிறைய முட்டி குட்டி குட்டி குட்டியெல்லாம் விட்டுட்டு அது கடலுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு தான், ஏன்னா சேஃப் இருக்குன்னா ஸ்டில்ட் ரூட்டுக்குள்ளே ஒரு பெரிய ப்ரிடேட்டர்லாம் உள்ளே வர முடியாது, அதனால் ஓரளவுக்கு வளரும். இங்கே உணவு இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு வளரும். அப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் பெருசான பிற்பாடு தே வில் கெட் இன் டு தி சி, அப்படி போகும். ஸோ இப்போ இந்த மீனுக்கு எல்லா ஆதாரம் எது? இந்த மாதிரி மேங்க்ரோவ் வெஜிடேஷன்ஸ், இந்த மாதிரியான ஃபாரஸ்ட்டு தான். ஸோ மீனுக்கு இது டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். யார் இருக்கா? நம்ம மீனவர்கள் இருக்காங்க, மீனவர்கள் எல்லாம் கடற்கரை ஓரம் மீனை தான் போய் பிடிக்கிறாங்க, அதுதான் அவனுக்கு லைவ்லிஹுட். அவன் பிடிச்சிட்டு வர மீனை சாப்பிட்றது தான் நமக்கு. நம்ம கடற்கரை ஓரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இவனோ தமிழ்நாடு வந்து இந்தியாவை விட அதிகம். தமிழ்நாடு இந்தியாவில் போய் 470 பீப்புள் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கான், வெறும் இங்கே 555% ஆர் ஸோ சம்திங் இருக்கான், அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி கடற்கரை ஓரத்தில் போக போக நீங்கள் 1000-2000 பேர் இருப்பாங்க பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். நிறைய இந்த என்டையர் வேர்ல்டு இப்போ கடல்லேருந்து இங்கே தானே, இப்போ மெட்ராஸ் மாதிரி எப்படியே உள்ளே போயிட்டே ரிமோட் ஏரியா ஊட்டி ஊட்டியிலேருந்து இந்த நீலகிரி பீக்கெல்லாம் போயிட்டுனா ஆளே இருக்க மாட்டான் இல்லையா? இந்த டென்சிட்டி டெமோக்ராஃபி, இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி இது கடலில் தான் அதிகம், கடற்கரை ஓரங்களில் தான் அதிகம், உள்ளே போக 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 கம்மியாக இருப்பாங்க. அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இப்போ நிறைய இந்த மக்களில் நிறைய பேர் நம்ம எதை நம்பியிருக்கிறோம்? கடல் வளத்தை நம்பியிருக்கிறோம், கடலை நம்பியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கடல்கள்லாம் நம்ம இருக்கிறப்ப என்ன ஆகும்? இந்த கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டெல்லாம், இந்த ஃப்ரஜைல் ஈகோ சிஸ்டம் இருக்குது, லிட்டோரல் ஃபாரஸ்ட்னு இருக்குது, லேண்ட் பேஸ் இருக்குது, லேண்ட் மாஸ் இருக்குது, நிறைய ஐலண்ட் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது, மால்தீவ்ஸ் இருக்குது, எல்லாம் வில் கெட் இன் டு தி வாட்டர். எல்லாம் பீப்புள் ஆர் ஆல் அஃப்ரைடிங். இப்போ இப்போ ஒரு சிலப்பதிகாரத்தில் இருக்குது கோவலன் கண்ணகியெல்லாம் இருந்தாங்க இல்லையா? பூம்புகார் இருக்குல்ல, எங்கே இருக்குது பூம்புகார்? காவிரி பூம்பட்டினம்னு இருக்குல்ல, அது எங்கே இருக்குது? இப்போ கடலுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இஸ் எங்கல்ஃபிங் எவரிடே லேண்டு. இப்போ அந்த சொன்ன காவிரி பூம்பட்டினம் அவ்வளோ தூரம்லாம் விழித்து பேசின எல்லாமே இப்போ எல்லாம் கடலுக்குள்ளே போயிடுச்சு. தங்கச்சி மடம் இஸ் டீப் ட்ரபுள், மால்தீவ்ஸ் இன் டீப் ட்ரபுள். நான் இங்கே கூட இப்போ நம்ம தூத்துக்குடியில் ஒரு 21 ஐலண்ட்ஸ் இருக்குது என்னுடைய நம்ம கண்ட்ரோலில். ஸோ அது கூட நான் இப்போ ரீசெண்டாக போனேன், 2 ஐலண்டு போயிச்சு காணோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம். 16 ஹெக்டர் இருந்தது, இப்போ 2 ஹெக்டர் தான் இருக்குது, அது 2 பிரிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ நாளாகுமோ தெரியல, அதுவும் உள்ளே போகிறதுக்கு. அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஏதோ மெக்கானிசம் ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். பயம் டெல்லிங்க, மேஜர் லேண்ட் மாஸ் பூமிக்குள்ளே போயிடும், அது மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கும் பின்னாடி. புரியுதுங்களா?
இந்த சீ லெவல் ரைஸ் மட்டும் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய ஸ்டடீஸ் அவைலபிள். லாஸ்ட் 100 இயர்ஸில் எவ்வளவு சீ லெவல் ரைஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா, இந்த ஃபஸ்ட்டு 90 இயர்ஸ் இருக்குமில்ல, அந்த 90 இயர்ஸில் 1 அடி தான் சார், 12 இன்ச்சு தான் 1 அடி உயர்ந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும், இந்த 100 ஆண்டில் 90 ஆண்டு போக மீதி கடந்த 10 ஆண்டுகள் இருக்குல்ல, அதில் மட்டுமே 1 அடி. ஸோ இமேஜின் தி அமௌண்ட் ஆஃப் ரைஸ் இல்லையா. ஸோ அப்போ வெரி பிக் லேண்ட் மாஸ் வில் கெட் இன் டு தி சி. இந்த மாதிரி போயிடும். இது ரெண்டாவது. சரி, திருப்ப மூணாவது வாங்க. இப்போ இந்த ஏர் இருக்குது, சன் இருக்குது, சன்னெல்லாம் இருக்குல்ல, சூரியன் இருக்குது, சூரியன்லேருந்து தான் ஒளி கிடைக்குது, நமக்கு ஒளி கிடைக்குது. அதுக்கு என்ன பேர்? சோலார் ரேடியேஷன். சோலார் ரேடியேஷனில் என்னென்ன இருக்குது? யூவி ரேஸ் இருக்குது, காமா ரேஸ் இருக்குது இல்லையா, அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது, இந்த எண்டில் இந்த எண்டில் எக்ஸ்ரேஸ் இருக்குது. ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் த ரேஸ் தான் அவுட் ஆஃப் தீஸ் என்டையர் ஸ்பெக்ட்ரத்தில், ஒரு என்டையர் ரேடியேஷனில் ஒரு தான் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பேர். விசிபிள் லைட், இப்போ நாம் பார்க்குறோம்ல, நம்ம பூமியை நோக்கி வருது இல்லை, இந்த விசிபிள் லைட் வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஆண்டு என்ன இருக்குது? அல்ட்ரா வயலட் ரேஸ், காமா ரேஸ் எல்லாம் இருக்குது, இந்த ரேஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன எக்ஸ்ரேஸ் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பூமியை வந்து அடையாமல் மேலே ஓசோன் இருக்குது, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதனால தான் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஓசோன் இருக்கிறது என்ன பண்ணுது? அந்த ரேஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு, இட் அலவ் ஒன்லி த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இன் டு த கிரவுண்ட், பூமியை நோக்கி வருது. த விசிபிள் ஸ்பெக்ட்ரங்கிறது தான் லைட், நம்மளுக்கு வர்ற லைட்டு. அதில் தான் 7 கலர் இருக்கு, 7 கலர் விப்ஜிஆர் இருக்கு இல்லையா, 7 கலர். சூரியன் எத்தனை குதிரை கட்டி ஓட்டிட்டு போகிறார்? 7 குதிரை பார்த்தீங்களா. எந்த காலத்தில் யாரோ சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, சூரியன் வந்து 7 குதிரை பூட்டுனதில் தான் போகிறார். இதெல்லாம் நம்ம தெரியணும். நம்மளாம் நான் சொல்ல வர்றது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் படித்தவங்கெல்லாம் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறத எந்த காலத்தையும் ஏற்றுக்க மாட்டோம். இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் மொழி வரலாறு கிடையாது, பண்பாடு கிடையாது, இவ்வளவு இலக்கியங்கள்லாம் கிடையாது, புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சங்க இலக்கியங்கள்லாம் இருக்குது, 10 பாட்டு 8 தொகை இருக்குது. 10 பாட்டில் ஒரு பாட்டு இருக்குது மலைப்படுகடாம்னு இருக்குது. மலைப்படுகடாமில் ஒரு 20 பாடல்கள் சொல்கிறான், 20 பாடல்களை சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? செங்கம் இருக்குல்ல, இப்போ இருக்கிற செங்கம், இந்த செங்கத்துக்கு பேர் செங்கன் மாநகர்னு பேர். அந்த காலத்தில் இந்த பாட்டில் விழிக்கிறான், செங்கன் மாநகர். ஸோ அங்கே மன்னன் நன்னன்னு ஒரு மன்னன், நன்னன்னு ஒரு மன்னன், அவன் வந்து செல்வ செழிப்பு. இப்போ பாருங்கள், பல புலவர்கள்லாம் போய் அவனை பார்த்து பாடி பரிசு வாங்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி பரிசு வாங்கிட்டு வந்த ஒருத்தன், இந்த பரிசு வாங்க போகிறவன் கேட்குறான், ஐயா எப்படியா போகிறது இந்த மன்னனை தேடுறதுக்கு, இந்த எப்படி வழி கேட்குறான். ஸோ அவன் சொல்கிற பாடல்கள் தான் அந்த 20 பாடல்களும். 20 பாடல், ஒரு பாடல் முதல் பாடலே சொல்கிறான், என்ன சொல்கிறான், உள்ளே போ, எல்லாம் அடர்ந்த காடு இருக்கும், பயங்கரமாக யானை இருக்கும், ஆண் யானைகள்லாம் சண்டை போட்டுட்ருக்கும், ஆண் யானை சண்டை போட்டால் சவுண்டு வருமா வராதா? அந்த ஒலி, ஆண் யானைகள் சண்டை போட்டால் தமிழ் ஆசிரியர்களாக யாரும் இல்லையா, பாடல்கள்லாம் நான் சொல்லுவேன், சரி ரொம்பலாம் வேணாம் அதுக்காக. ஸோ அந்த ஒலி, ஆண் யானைய சண்டைவா அந்த ஒலி கேட்கும். ஸோ ஒலி மூலமாக சொல்கிறான். பெண் ப்ரெக்னென்ட் யானை இருக்குல்ல, பெண் ப்ரெக்னென்ட் யானையை ஒரு டைகர் அட்டாக் பண்ணி அப்படி பண்ணால் அந்த பெண் யானை பிளிரும் இல்லை, அந்த ஒலி. இப்போ போட்டு பாருங்கள், எல்லாம் படிங்க, மலைப்பட்டு கடாமல் எடுங்க, சங்க இலக்கியத்துக்கெல்லாம் போங்க. ஸோ அந்த ஒலி. அதே மாதிரி காணவர்கள், மலைவாழ் மக்கள் தேன் அடையெடுத்து தேனில் கிடச்சி அந்த தேனுடைய சந்தோஷத்தில் ஒளி எடுத்துவாங்க இல்லையா, ஒவ்வொன்று ஆரப்பறிப்பாங்கள்ல, ஆரவார செய்வாங்கள்ல, அந்த ஒளி. இந்த பெண்கள்லாம் எல்லாம் காய வச்சுருப்பான், காட்டு பன்றிகள் வரும், அது வராமல் அதெல்லாம் விரட்டுறதுக்காக குலவி பாடுவாங்க, அந்த குலவி பாடுறது அந்த ஒளி. எந்த அளவுக்கு பாருங்கள் பெண்கள், அந்த காலத்து பெண்கள்லாம் தெரியுமா, முரத்துலேயே புளியை ஓட்டிட்டுருவாங்க. நீங்கள் ஓட்டுவீங்களா? ஓடிடுவீங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கேன், நிறைய கூட ஒரு சின்ன பாட்டு இருக்குது, அந்த பாட்டை சொல்கிறேன், ஒரு கருத்துக்காக சொல்கிறேன். பொருள் இல்லை, வலிமையை சொல்கிறோம், மென்மையை சொல்கிறோம், மரத்துடைய வேறுலாம் இருக்குது, அதனால் அந்த பாட்டை சொல்கிறேன். நல்ல பாட்டு, அது பின்னாடி உங்களுக்கு பயன்படும். என்ன வெட்டனவை மெத்தனவை வெள்ளாவான்,
வெரி குட். ஆ ஒண்டர்ஃபுல். பாருங்கள் மியூசிக் டீச்சரும் எப்படி பாடுறாங்க பாருங்கள். வெரி குட் மேடம். நாங்களும் அப்படி தான். நானும் சின்ன பையனாக இருக்கப்ப நீங்கள்லாம் திரும்பி போய் அந்த யூடியூப்பில் திரும்ப போட்டு part 1, 2, 3 இருக்குது பாருங்கள். சில பேர் part 1 பார்த்துட்டு அது ஆன் பண்ணுமே எனக்கு ஃபோன் போட்டு சும்மா ஷோ படிக்கிறான். ஐயா நல்லா இருக்கீங்க, நீங்கள் பேசுனது டாப்பாக இருக்குதுங்க. என்ன சில பேர் எங்கள் துறையெல்லாம் சிரிக்கிறார் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சில பேர் part 1 பார்த்துட்டு அருமையாக இருக்குதுன்னு. part 1 என்ன தெரிய வருது? ஒரு இக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை சொல்லியிருக்கிறேன். சில பேர் 2 பார்த்துருக்குறான், சில பேர் 3 பார்த்துருக்குறான், அப்புறம் சில பேர் பாராட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. சில நண்பர்கள்லாம் அனுப்பியிருக்கிறாங்க, எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏன் சொல்ல வந்தேன்னா அந்த பீப்புளுடைய ரெஸ்பான்ஸ், நான் அந்த பாடலை சொல்கிறப்ப இப்போ மேடம் சொன்ன மாதிரி அவங்களும் ரெசிப்ரோகேட் பண்ணாங்க. ஸோ அதனால் சொன்னால் நல்லது. சில பேர் பார்த்தும் புரியல, இன்னும் புரியல, இன்னும் நிறைய பேருக்கு நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது புரியல. பட் அதான் முகப்பாவகனையெல்லாம் பாருங்கள், எனக்கெல்லாம் சகிக்கலை. நான்லாம் வந்து இங்கேருந்து செக்ரட்டரியேட் போகிறப்பெல்லாம் நம்புறீங்களா, நம்மளே செல்ஃபோனை கீழே பார்த்துக்கிட்டு இப்போ மேலே அப்படி பார்க்கவே மாட்டேன், ஏன்னா மரத்தை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது. என்ன மேடம் அப்படியா? சாரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதனால் அந்த மாதிரி மரங்களை நட்டுருக்குறாங்க. சரிதான், இப்போ ரொம்ப நிறைய மரங்கள் இருக்குது. நம்ம ஃபால்ட்டு சில மரங்கள் இருக்குது பார்த்தேன். சில இடத்துல ஒரு இடத்துல கறிப்பழம் நட்டுருக்கு. இந்த அகர்வால் ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு வீடை பார்த்தேன். சில இடத்துல கடம்பம் நட்டுருக்கு, சில இடத்துல அது ஏதோ அங்கங்கே நட்டுருக்காங்க, வெப்பமரம் இருக்குது. அதெல்லாம் பை ஃபால்ட்டில் வந்தது, நடணுங்கிற எண்ணத்தில் நடலை. நான் அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி. தயவுசெய்து ஹவு டு டேக் அப் பிளான்டிங் ரோடில் அபினியூவில் என்ன மரம் நடணும், எப்படி நடணுங்கிற கருத்தெல்லாம் நான் உங்களை சொல்லணும். அதுக்கெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எங்கே விட்டோம் நம்ம? வேல் பாட்டையில் சொன்னேன், பாட்டை மட்டும் கேட்டுருங்க. வெட்டனவை மெத்தனவை வெள்ளாவாம், வேளத்தில் பட்டு உருவும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டு உருக்கு பாருக்கு நெக்கு விடாத பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும்னா. இவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க இல்லையா, புரியுதுங்களா? வெட்டனவைனா வலிமையான, வலிமையானவர்கள், வலிமையானவைகள், வலிமையை பற்றி சொல்கிறா. வலி எங்கேயும் வலிமையாக இருக்கிறவங்க எல்லாருமே மென்மையாக இருக்கிறவங்கள வெண்ணல முடியாதான். எல்லாத்துலேயும் மென்மையாக இருக்கிறவங்கள இல்லை மென்மையான பொருட்களெல்லாம் வெல்ல முடியாது. எது மாதிரினா வேளத்தில் பட்டு உருவும் கோல், யானை வேளம் தானே, வேளம்னா யானை தானே, யானை தானே மைட்டி. அந்த உடம்புல உள்ள குத்தி எடுக்கிறது. நான் ஏன் நீங்கள் அந்த பொம்பளைங்க முரத்தில் விரட்டினாங்க புலின்னு சொல்கிறப்ப இப்போ ஆண்கள் யாருன்னு தெரியுதா? என்ன மேடம், யானையை போய் நேராக ஈட்டியில் குத்திருக்காமா? ஆ எவ்வளோ எவ்வளோ திறமைசாலி இருப்பான். இப்போ இவரை போய் சொன்னால் போகிறா? சும்மா பட்டாசு, தீபாவளிக்கு பட்டாசே வியாபாராங்கிறதுல வாங்கி வாங்கி அதை விட்றான், இங்கே விட்றான், அங்கே விட்றான். அது ஒரு நாளைக்கு அந்த பட்டாசு பிடிச்சி திருப்பி விட போகுது. திருப்பி விட்டுச்சுன்னா அப்படி நீங்கள் ஓடிடுவீங்க. சில இடத்துல பார்த்தேன் இந்த மாதிரி தான் யானையை வரட்டி போகும். அது சும்மா எதுக்கு ஆள் வரணும்னு திரும்பி பார்த்தது. இவனுங்க யாரும் அந்த ஏரியாவில் இல்லை, புரியுதா? அந்த மாதிரி இருக்குது நம்மளுடைய திறமை. ஸோ யானையின் உடம்பில் பட்டு உருவும் கோல், இந்த ஈட்டி இருக்குதுல்ல, அந்த கோல் இருக்குல்ல ஈட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது பஞ்சில் பாயா, பஞ்சு மூட்டை இருக்கேன், பஞ்சு மூட்டையில் குத்தினா உள்ளே போகுமா? போகாது, புரியுதா? அது மாதிரி நெட்டு உருக்கு பாருக்கு நெக்கு விடாத பாறை, பாறையில் பெரிய பாறையில் நெட்டு நீண்ட உருக்கால் செய்யப்பட்ட பார், பாருன்னா கடப்பாறை, உருக்கால் உருக்கில் தானே செஞ்சுருக்கான் அந்த பாறை. கடப்பாறை நெக்கு விடாத பாறை, ஒரு பாறையில் போய் இடிச்சிங்கன்னா பாறை அப்படியே புலந்துருமா? புலக்காது. ஸோ அதுக்கு நெக்கு விடாத பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும்டா. பசுமரத்தினுடைய வேர் இருக்குல்ல, எவ்வளோ டெண்டர், எவ்வளோ சிம்பிள், வெரி சிம்பிள். அதுக்கு கேப்பு கொடுக்குமா? அதை வச்சு தான் புலக்கிறது, மண்ணெல்லாம் பெருக்கிறது, இந்த மண்ணெல்லாம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேன், அதெல்லாம் பெரிய பெரிய போல் எல்லாம் மரங்கள் செய்கிறது. இந்த வேர்கள் போய் உடச்சி 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 சின்ன துகளாக்கி அதுதான் மண்ணாக்குது, புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த பாடல், எந்த பாடல்? குலவி பாடுறது. இந்த லேடிஸ் எல்லாம் காட்டு பன்றிகள்லாம் வந்து அதை விரட்டுற ஒரு குலவி பாடுறது, அந்த ஒளி. அதே மாதிரி மங்கீஸ் இருக்குது, மந்தின்றான் பலாப்பழ சுளையை, பலாப்பழத்தை பிச்சுட்டு பலாப்பழத்தை கீச்சு பூச்சின்னு கத்தமில்ல, அந்த ஒளி அப்படின்னு விலங்குகள் ஒளி மூலமாக வழியை சொல்கிறாங்க. அதான் பாடல், 20 பாடல்கள்லையும் போயிடும். அங்கே இருக்குது செங்கன் மாநகர்னு இருக்குது, செங்கம் சேயாருன்னு இருக்குது. சேயினா முருகன், முருகனுடைய பேரில் இருக்கிறனால அந்த ஆறுக்கு பேர் சேயார். அது இப்போ செய்யார் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அந்த ஆறு, அங்கெல்லாம் யானைகள் இருந்திருக்கு, புலி இருந்திருக்கு, இன்னும் என்னென்ன விலங்குகள்லாம் இருக்குதோ, மந்தி இருக்குது. மந்தினா குரங்கு, கருங்குரங்கு, நம்ம இந்த மெக்காக்கு இல்லை,
இந்த மெக்காக்குன்னு ஒன்று நம்ம ஊரில் சாதா குரங்கு இருக்குல்ல, அது இல்லை, லங்கூர், நில்கிரி லங்கூர், காமன் லங்கூர்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபாரஸ்ட், ஈஸ்டர்ன் காட்ஸ்னா ஜவ்வாதி ஹில்ஸ்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருமை வாய்ந்தது. நீங்கள் ஜவ்வாது மலை இந்த எண்டில் தான் மலைக்கோடி, அங்கே தான் தங்க கோயில் கட்டியிருக்கார், மலைக்கோடின்னு பேர், இது எண்ட் ஆஃப் ஹில்ஸ். இங்கே ஏறினீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட்லேயே கன்னியாகுமரிக்கு போயிடலாம், ஃபாரஸ்ட்லேயே மலையிலேயே ரெண்டு கேப் தான் இருக்குது, ஒன்று பால்காட் கேப்பு, அந்தாண்ட வந்து பாஸு தான், இட்ஸ் நாட் ஈவன் கேப்பு, அந்த செங்கோட்டா பாஸு, அது ரெண்டு தான், அங்கேயும் காடு தான் இருக்குது, காடு வழியாக தான் நீங்கள் உள்ளே போய் கன்னியாகுமரி போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு கண்டினியூவஸாக ஃபாரஸ்ட் இருக்குது, ஹில் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த பகுதிகளில் இருக்குங்க. இந்த இப்போ மியூசியத்தில் போய் பாருங்கள், நீங்களாம் போங்க, அந்த மியூசியத்துடைய என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய யானையினுடைய ஸ்கெலிட்டன் வச்சுருக்கான், அந்த ஸ்கெலிட்டன் டஸ்க் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, அது இங்கே எழுதியிருக்கு, திஸ் எலஃபென்ட் வாஸ் காட் இன் செங்கம் இன் நார்த் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட் 1887 அண்ட் இன்னொன்று எழுதியிருக்கு, இட் ஹேஸ் கில்டு 2 people. ஸோ கில்லிங் பை எலஃபெண்ட்டுங்கிறது சாதாரண ஒன்றும் பெரிய ருட்டீன் தானே, இது ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லையே, காட்டுக்குள்ளே போகிறப்ப கூட அது செய்யலைன்னா என்னங்க பண்ண முடியும் இல்லையா, மதிக்க மாட்டீங்க இல்லையா. அதனால் அந்த மாதிரி விலங்குகள்லாம் அங்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது. சரி, இப்போ இங்கே நம்ம சப்ஜெக்ட் வாங்க, இந்த வெப்பம் மிகுதியலை, இப்போ இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தை இந்த ஓசோன் தான் ஃபில்டர் பண்ணி இட் அலவுஸ் அந்த சூரியன் போகிறது சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஏரில் விப்ஜிஆர் அப்படின்னு அந்த கலர் இருக்குது அந்த இது வர. ஸோ இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் ஏற நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ஏறுது, கார்பன் எமிஷனால் டெம்பரேச்சர் கோஸ் அப் இல்லைங்களா, கதையை விட்டுறாதீங்க, முக்கியமானது கார்பன், கார்பன் தான் இன்றைக்கி உலகம் பூரா கார்பன், ஜீரோ கார்பன் பில்டிங்கிறான், கார்பன் கிரெடிட்ஸுங்கிறான், கார்பன் ட்ரேடிங்கிறான், கார்பன் கார்பன் உலகம் பூரா பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. நீங்கள் வேறு ஏதோ போய் புதுசாக சப்ஜெக்ட்லாம் பேசினா இப்போ கேட்க மாட்டாங்க, நான் அதனால தான் இந்த ரியோடியோ ஜெனீரோ கன்வென்ஷன்லேருந்து கீழே வந்தேன். ஸோ அதனால் கார்பன் இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு வெப்பம் மிகுதியாகுது, வேர்க்குது நிறையா, இருக்க முடியல, இப்போ கூட இருக்க முடியல, எப்படா இருந்தாலும் விடுவான், பேசிக்கிட்டே இருக்கிறான், சாப்பாடு வேற, சரி அதனால் பண்ணிவிடுவோம். ஸோ வெப்பம் மிகுதியாகுது, ஆட்டோமேட்டிக்காக ஏசி யூஸ் பண்ணுறோம், ஏசி எங்கே பார்த்தாலும் ஏசி, எப்படி எப்படியோ எப்படி எப்படியோ ஏசி வருது, எல்லார் வீட்லேயும் ஏசி வந்துருச்சு, அப்புறம் ஒரு ஏசியில் 2, 3, 4, 5 ஒரு வீட்லேயே 4, 5 ஏசி வந்துருச்சு. ஸோ இப்படியெல்லாம் ஏசியை யூஸ் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜு வேணும், தண்ணி வேணும், கூலாக வேணும், எல்லாம் வச்சுக்கிறோம், பூர்வம் வரோம், இந்த ஃப்ரிட்ஜு ஏசி இந்த மாதிரி குளிர் சாதனங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தலை, என்ன வருது, சிஎஃப்சி கரெக்ட், குளோரோ ஃப்ளூரோ கார்பன் கரெக்ட், அதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்க, சிஎஃப்சி எமிஷன் ஆகும், சிஎஃப்சி எமிஷன் ஆகிறதால தட் கோஸ் இன் டு தி அட்மாஸ்பியர், அங்கே போய் அந்த ஓசோனை ஓட்ட போடுது, அதான் ஓசோன் ஓசோன் பண்ணலாங்கிறாங்க, ஓசோனை ஓட்ட போடுது, இது ரியாக்ட்ஸ் வித் ஓசோன். ஸோ ஓசோன் ஓட்ட போடுறது, அந்த ஓட்ட மூலியமாக என்னென்ன ரேஸ் வருது, அல்ட்ரா வயலட் ரேஸு, எல்லா ரேஸும் எஸ்கேப் ஆகுது, எல்லாமே கீழே வந்துடுது, கீழே வர்றதுனால நமக்கு நிறைய பல பல மாற்றங்கள், இப்போ நிறைய நோய்கள்லாம் இருக்குது, டாக்டருங்களுக்கே தெரியல, இப்போ இருக்க டாக்டருங்கள்லாம் நீங்கள் போய் சொல்கிறீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டலாம் ஏதோ உங்களுக்கு ட்ரையல் அனிமல்ஸ் மாதிரி ஒரு ஏதோ ஒரு மாத்திரையை கொடுப்போம், அடுத்த தடவை அது அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்கிறான்ல, நல்லா வந்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாத்திரை வேலை செய்யுதுன்னு அர்த்தம், வேறு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவன் தெரிஞ்சுக்குவான் இது சரியில்லை அப்படின்னு. ஸோ புது புது நோய், புது புது டிசீசஸ், பேர்ன்ஸ், இப்போ நம்மெல்லாம் பரவாயில்ல, நம்மெல்லாம் ஏற்கனவே இப்போ வெப்ப நாடுகளில் தான் இருக்கிறோம், நான் சொன்னேன் இல்லையா டெம்பரேச்சரில் நம்ம இந்த பக்கம் 0 degreeலேருந்து அந்தாண்ட 40-50 degrees வரலாம், நமக்கு எல்லாமே இதை பற்றி கவலையே கிடையாது, பட் இந்த வெள்ளக்காரெல்லாம் இருக்காங்கல்ல, ஃப்ரான்ஸு கிரான்ஸு ஜெர்மனிலாம் இருக்காங்க, சின்ன மைனர் வேரியேஷன் இருந்தால் போதும், தாங்காது அவனுக்கு, தாங்காது அது, நிறைய ஸ்கின்னுக்குன்னெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வந்துடும், டிசீசஸ்ஸு அது இது எல்லாம் நிறைய பிரச்சனைகள், அதனால தான் அவன்லாம் வெரி கன்சர்ன், இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி பயப்படுறான், நம்ம புயலை கீழே பார்த்தே பயப்படுறதில்லை, வெள்ளத்தை பார்த்து பயப்படுறதில்லை, அவன் வந்து இந்த மாதிரி சின்ன வேரியேஷன்லாம் பார்த்து பயப்படுறான், அதுக்கு தான் ஃபண்டு கொடுக்குறான். இப்போ ஜெய்கா ஃபண்டு வருதே, ஜெய்கா ஃபண்டு, டேனிடா ஃபண்டு, எல்லாம் நீங்களாம் கல்வியெல்லாம் சொல்லுங்கங்கிறனால எதுக்கு கொடுக்குறான்னு சொல்லுங்கள், அது அஃப்ரைட் பிகாஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் கொடுத்து வட்டி கொடுக்குறது ஒன்று, வட்டிக்காக கொடுக்குறான், பணம் நிறையா இருக்குது ஒன்று, ரெண்டாவது மிட்டிகேஷன், நீங்கள் மிட்டிகேட் பண்ணணும், ஏன்னா இங்கே தான்
நம்ம ஃபாரஸ்ட்டில் தான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப ட்ராபிக்கல் ரீஜனில் தான் நிறைய விதமான மரங்கள்லாம் இருக்குது, எல்லாம் அந்த கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுது. நான் அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி வரேன். ஸோ இந்த எமிஷன் ஆஃப் சிஎஃப்சி வந்து ரிசல்ட்ஸ் இன் ஓசோன், ஓசோன் டிப்ளீஷன், ஓசோனை டிப்ளீட் பண்ணுது. அதனால் எக்ஸ்ரேஸு, காமா ரேஸு, அல்ட்ரா வயலட் ரேஸு, எல்லா ரேஸும் எஸ்கேப் ஆகி நிறைய டிசீசஸ் எல்லாம் வந்துருக்கு இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்போ இதை எப்படி பண்ணுறோம்? இப்போ இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும். இது என்ன பிரச்சனை? அடிப்படையில் என்ன பிரச்சனை? கார்பன் எமிஷன், தி கண்டென்ட் ஆஃப் கார்பன் இன் ஏர், தி கண்டென்ட் ஆஃப் கார்பன் இன் ஏர். இந்த கார்பன் இருக்கிறதுனால தி டெம்பரேச்சர் வார்மிங், குளோபல் வார்மிங்னு சொல்கிறான், அதான் சொல்கிறான் கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறது. அந்த வார்மிங் டேக்ஸ் பிளேஸ், அந்த வார்மிங். இப்போ இந்த கார்பனை, ஏரில் இருக்கிற கார்பனை பிரிக்கணும். ஏரில் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அதில் முன்னாடி இருந்ததோ அந்தளவுக்கு கொண்டு போகணும், இல்லை இது இன்க்ரீஸ் ஆக விடக்கூடாது, இதை வந்து செக்ரிகேட் பண்ணணும். இதுதான் அடிப்படை பிரச்சனை இல்லையா? ஏதாவது மெக்கானிசம் இருக்கா? ஏதாவது இண்டஸ்ட்ரி இருக்கா? இல்லை நான் கேட்குறது ஏதாவது தொழிற்சாலைகள் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா? செல்ஃபோன், ஹெல்ஃபோன் மாதிரி எல்லாம் இங்கேருந்தே அமெரிக்காவுக்கு பேசுகிறோம், ரஷ்யாவுக்கு பேசுகிறோம், யார் யாரோ பிள்ளைங்களுக்கெல்லாம் பேசுகிறோம், ஏரோப்ளேன் மாதிரி பறக்கிறோம், ஆ சாஃப்ட்வேரு எதோ பண்ணியிருக்கோம், எதோ கண்டுபிடிச்சிருக்கோம் சார். காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசம், ஒரு டெக்னிக்கு, இல்லை ஒரு தொழிற்சாலை சாலை, இந்த தொழிற்சாலை நல்லா சொல்லுங்கள் சவுண்டா, கரெக்ட் பண்ணியிருக்கு, டைவர்ட்டா, கரெக்ட், டைமண்ட், ம், ரைட்டு. இல்லை அதுதான் இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் நடக்குது. இப்போ அந்த டைமண்ட் மேட்டர்லாம் கூட நான் பின்னாடி வருவேன். அந்த மாதிரி நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை சார், அதை விட ஈஸி சார். நீங்கள் வந்து இப்போ நான் மழை பொழியுது, மண்ணில் போய் மழை பொழியிறதுனால அதை தடுத்தா போதும், அதை ஃபனல் மாதிரி எல்லாம் ஊர் பூரா ஃபனல் வைக்க முடியுமா இல்லையா? இல்லை எல்லா ஆட்டுக்கும் நாடு பூரா, தமிழ்நாடு பூரா கொடை பிடிக்க முடியுமா? கொடை பிடிக்க முடியாது. பெட்டர் மரங்கள், மரங்கள். அது என்ன, நான் நட்டா வரமாட்டேங்குதா இல்லையா? ஸோ மரங்கள், குறிப்பாக தாவரங்கள், பசுமை தாவரங்கள், அது விவசாயம் பண்ணுற பயிர்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், இந்த தாவரங்கள் அந்த ஃபோட்டோ சிந்தசிஸ், உணவு தயாரிக்கின்ற பொழுது சூரிய வெளிச்சத்தில் வாட்டருடைய ப்ரெசன்ஸில் கார்பன் டை ஆக்சைடை சீக்வஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை சீக்வஸ் பண்ணுது. சீக்வஸ்ட்ரேஷன்னா ஃபிக்ஸிங், கார்பனை ஈர்க்கிறது, அதான் ஃபோட்டோ சிந்தசிஸ். அதில் தான் உணவு தயாரிக்கிறது, அந்த உணவை தான் நம்ம ஹெர்பிவோர்ஸ்லாம் சாப்பிட்றோம், அப்புறம் அதை சார்ந்து உயிரினங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்த விஷயம்.